அனுமதியை நாடுங்கள் சடுதியான குருதியமுக்க அதிகரிப்பால் இதய பாதிப்பு மாரடைப்பு சிறுநீரக செயலிழப்பு பாரிசவாதம் கண் பாதிப்பு போன்ற கடும் தாக்கங்கள் ஏற்பட்டு தேவையற்ற மரணத்தை கூட தழுவ நேரிடலாம் அனர்த்தம் நிகழ்ந்தபின் வருந்துவதை விட நிகழமுன் தடுப்போ சரியான ஒழுங்குமுறையில் உயர் அமுக்க கட்டுப்பாட்டு மாத்திரைகளை பாவிப்பதன் மூலம் தடுக்கலாம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் முறையான வைத்திய கண்காணிப்பின் கீழ் தொடர்ந்து செயற்படுவதன் மூலம் மீண்டும் பாதிக்கப்படுவதை தவிர்ப்போம் உயர் குருதி அமுக்கத்தினால் ஏற்படும் பிரதான பின்விளைவுகளில் பாரிசவாதம் முக்கியமான ஒன்றாகும் இது உங்களையும் உங்கள் குடும்பத்தின் முழு தொழிற்பாடுகளையுமே பாதிக்கின்றது இறப்பை ஏற்படுத்தும் முக்கிய காரணிகளில் பாரிசவாதமானது மூன்றாவது இடத்தை வகிக்கின்றது இப்பாரிசவாதம் எனப்படுவது பெரும்பாலும் உயர்குருதி அமுக்கம் சரியான முறையில் கட்டுப்படுத்தப்படாததனால் மூளைக்கு குருதியை வழங்கும் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதனாலோ அல்லது வெடிப்பு ஏற்பட்டு மூளையினுள் இரத்த கசிவு நிகழ்வதனாலோ ஏற்படுகின்றது மூளையின் எந்த பகுதி இரத்த குழாய்கள் என்பதற்கேற்ப உடற்பகுதிகளும் பாதிப்படுகின்றன பாரசவாதத்தில் ஏற்படும் குணங்குறிகளாவன திடீரென கைகால்கள் செயலிழத்தல் கைகால்கள் பலவீனமடைதல் கைகால்களில் உணர்ச்சியின்மை சடுதியாக பேசுமாற்றல் இழத்தல் சடுதியான பார்வை இழப்பு உணவு உட்கொள்வதில் குழப்பம் ஏற்படல் முகப்பகுதி தசைகள் பலவீனமடைவதனால் வாயிலிருந்து தொடர்ச்சியாக உமிழ்நீர் வடிதல் உடற்சமநிலையில் குழப்பம் ஏற்படுதல் சுயநினைவு இழத்தல் என்பனவாகும் எனவே உயர்குருதியமுக்கமுடைய நீங்கள் பாரசவாதம் ஏற்படுவதனை தூண்டும் ஏனைய காரணிகளான புகைத்தல் பருமனான உடல் அமைப்பு மதுப்பாவனை சில மருந்து வகைகள் உதாரணமாக கற்பத்தடை மாத்திரைகள் என்பவற்றை முற்றாக தவிருங்கள் சலரோகம் உடற்கொலஸ்ட்ரோல் ஆகிய காரணிகளை கட்டுப்பாட்டினுள் பேணுங்கள் உயர் உயர்குறுதியமுக்கமுடிய நீங்கள் எப்பொழுதும் வீட்டில் அஸ்பிரின் மாத்திரையை வைத்திருங்கள் பாரிசவாதம் ஏற்பட்டால் கடுமையான தலையிடி இல்லாவிடின் ஒரு அஸ்பிரின் மாத்திரையை உடனடியாக வீட்டில் உட்கொண்டுவிட்டு சிறிதும் தாமதியாது வைத்தியசாலை உதவியை நாடுங்கள் வைத்தியசாலையில் வீட்டில் அஸ்பிரின் மாத்திரை உட்கொண்டதை வைத்தியர்களுக்கு தெரிவியுங்கள் பார்சவாதத்தை தொடர்ந்து சிலர் பூரண குணமடைகின்றீர்கள் சிலர் ஓரளவு குணமடைகின்றீர்கள் சிலர் எவ்விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கின்றீர்கள் ஒருமுறை பாரிசவாதம் ஏற்பட்டு குணமடைந்தாலும் மீண்டும் பாரிசவாதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன உங்களுக்கு உதவுவதற்காக பல்வேறு நடைமுறைகள் உள்ளன உடல் அப்பியாசம் தொழிற்பயிற்சி பேச்சு பயிற்சி என்பன அவற்றுள் அடங்கும் பேச்சு ஆற்றல் மீண்டும் ஏற்படுவதை விரைவுபடுத்துவதற்கு பேச்சு பயிற்சியாளர்களும் உங்கள் உறவினர்களும் உங்களுக்கு உதவுவார்கள் உயர் குருதி அமுக்கமானது எமக்கு நீண்ட நாட்கள் கட்டுப்பாட்டில் இல்லாது இருக்கும் போது அது எமது இதய தசைகளையும் இதயத்திற்கு குருதி வழங்கும் குருதி குழாய்களையும் பாதிக்கலாம் இதனால் இடது இதயவரை சுவர் தடிப்பாதல் நெஞ்சுவலி மாரடைப்பு ஒழுங்கற்ற இதயத் துடிப்பு போன்ற இதய நோய்கள் ஏற்படுகின்றது உயர் குருதியமுக்கம் உள்ளவர்களிற்கு குருதி குழாய்களில் கொழுப்பு படிவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகும் இது இதயத்திற்கு வழங்கும் குழாய்களில் ஏற்படும்போது இதயத்திற்கான குருதிவளங்கள் குறைவடையலாம் அல்லது முற்றாக தடைப்படலாம் இரத்த குழாய்கள் முற்றாகத் போது அக்குழாய்கள் மூலம் குருதி வழங்கப்படுகின்ற பகுதி இறப்படுகிறது இதையே மாரடைப்பு அதாவது ஹார்ட் அட்டாக் என்போம் இதன் போது ஏற்படும் அறிகுறிகளாவன திடீரென்று ஏற்படும் நெஞ்சை இருக்குவது போன்ற வலி தோல் தாடை இடது கையிற்கு பரவும் வலி அதிகளவு வியர்த்தல் வாந்தி மூச்சு திணறல் இத்தகைய அறிகுறிகள் ஏற்படும் போது அஸ்பிரின் குழுசை ஒன்றை எடுத்துவிட்டு உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் அவ்வைத்தியசாலை இரத்த குழாயின் அடைப்பை கரைப்பதற்கான விசேட வசதிகளை உடைய பெரிய வைத்தியசாலையாக இருத்தல் வேண்டும் இவ்வசதிகளற்ற சிறிய வைத்தியசாலைகளுக்குச் சென்று நேரத்தை வீணாக்குவதை கொள்வோம். அத்துடன் நாங்கள் வரிசையில் நிற்பதை விடுத்து உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் இவ்வாறான குருதிக்குழாய் அடைப்புகள் சிலரில் செலவு கூடிய சிகிச்சை முறைகளான பைபாஸ் சத்திர சிகிச்சை அஞ்சியோபிளாஸ்டி என்பனவற்றிற்கு இட்டுச் செல்லும் இதில் பைபாஸ் சத்திர சிகிச்சை முறைக்கு ரூபா ஆறு லட்சம் வரையிலும் அஞ்சியோபிளாஸ்டிக்கு ரூபா நான்கு லட்சம் வரையிலும் செலவு ஏற்படுகின்றது அஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை முறைக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் ஐம்பது சதவீதமானோர்க்கு மீண்டும் அடைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதனால் மீண்டும் அஞ்சியோபிளாஸ்டியையோ பைபாஸ் சத்திர சிகிச்சையையோ செய்ய வேண்டி ஏற்படலாம் உயர் குருதியமுக்கம் நீண்ட நாட்களாக இருக்கும் போது இதயச் செயலிழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதன் அறிகுறிகளாவன களைப்பு மூச்சுவிடச் சிரமம் முக்கியமாக படுத்திருக்கும் போது மூச்சுவிடச் சிரமம் எனவே நாங்கள் அமுக்கத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் எங்கள் இதயத்தை பாதுகாப்போம் அமுக்கமும் எங்கள் விழிகளும் அமுக்கத்தால் எங்கள் விழிகளின் விழித்திரையில் ஏற்படும் பாதிப்புகளை ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி என்போம் உயர் குருதி அமுக்கம் உள்ளவர்களில் குறிப்பிடத்தக்களவானோர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எமது குருதியில் அதிகளவு கொழுப்பு படிவு இருப்பின் அது உயர் அமுக்கத்தின் ஆரம்ப நிலையிலேயே பாதிப்பை அதிகமாக்கும் எங்கள் விழிகளில் ஏற்படும் பாதிப்புக்கள் பொதுவாக அறிகுறிகள் எதனையும் வெளிப்படுத்துவதில்லை எனவே உயர் குருதி அமுக்க நோய் உள்ளவர்கள் பார்வையில் குறைபாடு இல்லாவிடனும் கூட எச்சரிக்கையாக இருப்போம் குருதி அமுக்கத்தால் இதயம் மற்றும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயின் வைத்தியரிடம் எங்கள் கண்களையும் பரிசோதித்துக் கொள்வோம் எங்கள் விழிகளில் உயர் குருதியமுக்கத்தால் ஏற்படும் சில முக்கிய மாற்றங்கள் குருதியமுக்கத்தை சரியான அளவில் கட்டுப்படுத்துவதன் மூலம் பழைய நிலைக்கு திரும்பிவிடும் அத்துடன் ஆபத்தான நிலை ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் கவனிக்காத விடத்து நிரந்தரமான பாதிப்பு ஏற்பட்டு பார்வை குறைபாடும் ஏற்படலாம் எனவே குருதி அமுக்கத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் எங்கள் கண்களையும் பாதுகாத்து கொள்வோம்